Hello students, next enna paaka porom, let us learn. Lesson da paaka porom. Lesson oda topic enna adu pa, the right place. Sariyana idam alladhu uriya idam. Indha lesson enna paaka porom pathina, two camels oda conversation da paaka porom. Camel la enna adu pa, Tamil la ஒட்டகம். ஓகேங்களா? அதாவது இங்க ஒரு மதர் கேமல் இருக்காங்க, அவங்களோட குழந்தை கேமலும் இருக்காங்க. இந்த குழந்தை இருக்காங்கல்ல, குழந்தை கேமல் வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து நிறைய டவுட்ஸ் கேக்குறாங்க. அந்த டவுட்ஸ் எல்லாம் அந்த மதர் கேமல் வந்து கிளாரிஃபை பண்றாங்க. இப்ப அவங்க என்னென்ன டவுட்ஸ் கேக்குறாங்கன்னு பாப்போமா? அந்த சைல்ட் கேமல் கேக்குறாங்க, மா தி எலிபன்ஸ் ஹாவ் ஷார்ட் லெக்ஸ் வித் ஃபைவ் டூஸ், பட் வை டு ஐ ஹாவ் லாங் லெக்ஸ் வித் டூ டூஸ். என்ன கேக்குறாங்க? எலிபன்ஸ் என்னதுப்பா? யானைகள். அதாவது யானைக்குலாம் கால், லெக்ஸ் என்னது? கால்கள். கால் எப்படி இருக்கான்? ஷார்ட்டா இருக்கான். நீங்களே பாருங்க, இந்த கேமலோட கம்பேர் பண்ணும் போது எலிபன்ஸ்க்கு வந்து லெக்ஸ் வந்து ஷார்ட்டா இருக்கும். வித் ஃபைவ் டோஸ். டோஸ் அப்படின்னா இப்ப நம்ம கையில இருக்கக்கூடிய விரல்கள் எப்படி சொல்லுவோம்? ஃபிங்கர்ஸ்னு சொல்லுவோம். அதே மாதிரி கால்ல இருக்கக்கூடிய விரல்கள் வந்து டோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க என்ன கேக்குறாங்க? எலிபன்ஸ்க்கு வந்து ஷார்ட் லெக்ஸ், கால் வந்து குட்டையாவும் இருக்கு. வித் ஃபைவ் டோஸ், அவங்களுக்கு வந்து கால் விரல்கள் அஞ்சும் இருக்கு. என்ன கேக்குறாங்க? எலிபன்ஸ்க்கு வந்து கால் வந்து ஷார்ட்டாவும் இருக்கு, அதோட ஃபைவ் டாஸ்க் அஞ்சு கால் விரல்களும் இருக்கு. பட் வை டு ஐ ஹாவ் லாங் லெக்ஸ் வித் டூ டோஸ். ஆனா எனக்கு பாருங்க, லாங் லெக்ஸ், இவங்களோட கால் எப்படி இருக்கா? நீளமா இருக்கு. வித் டூ டோஸ், ரெண்டு கால் விரல்கள் தான் இருக்கு, அது ஏன் அப்படி சொல்லிட்டு கேக்குது. அதாவது யானைக்கெல்லாம் வந்து ஷார்ட் லெக்கும் ஃபைவ் டோஸும் இருக்கு, ஆனா எனக்கு மட்டும் லாங்கா லெக் இருக்கு, டூ டோஸ் தான் இருக்கு, ரெண்டு கால் விரல்கள் தான் இருக்கு, அது ஏமா அப்படி சொல்லிட்டு அவங்க மதர் கேமல்கிட்ட கேக்குது. அதுக்கு மதர் கேமல் என்ன ரிப்ளை பண்றாங்கன்னு பாப்போமா? மை சைல்ட், வி லிவ் இன் தி டெசர்ட். தி டெசர்ட் ஹாஸ் எ லாட் ஆஃப் சாண்ட் அண்ட் ராக்ஸ். Our legs help us to walk in the loose desert sand. Our toes protect us from the hot sun. என்ன சொல்றாங்க? மை சைல்ட், என்னோட குழந்தையே, வி லிவ் இன் தி டெசர்ட். நாம எங்க வாழ்றோம்? டெசர்ட். டெசர்ட்னா என்னதுப்பா? பாலைவனம். இப்பதான் பார்த்தோம் பாலைவனம்னா எப்படி இருக்கும், ஃபுல்லா வந்து மணல் தான் இருக்கும், சாண்ட் தான் இருக்கும். தி டெசர்ட் ஹாஸ் எ லாட் ஆஃப் சாண்ட் அண்ட் ராக்ஸ். அதான் இவங்களும் சொல்றாங்க, நம்ம எங்க வாழ்றோம்? டெசர்ட், பாலைவனத்துல வாழ்றோம். அங்க ஃபுல்லாமே வந்து மண்ணும் கல்லுமா தான் இருக்கும். சாண்ட்னது மணல், ராக்ஸ்னா கல். அதான் இந்த டெசர்ட் ஃபுல்லாமே வந்து மணலும் கல்லுமா தான் இருக்கு. அவர் லெக்ஸ் ஹெல்ப் அஸ் டு வாக் இன் தி லூஸ் டெசர்ட் சாண்ட். நம்மளுடைய கால்கள் இந்த மாதிரி பாலைவனத்தில் இருக்கக்கூடிய மணல் நடந்து போறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அவர் டோஸ் ப்ரொடெக்டர்ஸ் ஃப்ரம் தி ஹாட் சன். நம்மளுடைய டோஸ், கால் விரல்கள் வந்து ப்ரொடெக்டர்ஸ் ஃப்ரம் தி ஹாட் சன், அந்த சூடான மணல்ல இருந்து நம்மள பாதுகாக்குது. ப்ரொடெக்ட் என்னதுப்பா? பாதுகாத்தல். என்ன சொல்றாங்க இவங்க? என்னோட குழந்தையே, நம்ம எங்க இருக்கோம்? டெசர்ட்ல இருக்கோம், பாலைவனத்துல இருக்கோம். இந்த பாலைவனம் ஃபுல்லாவுமே மணலும் கல்லுமா தான் இருக்கு. இதுல நடக்கிறதுக்கு நம்மளுடைய கால் தான் வந்து ஹெல்ப் பண்ணுது. நம்மளுடைய கால் விரல்கள் அந்த டோஸ் தான் வந்து இந்த ஹாட் சாண்ட்ல இருந்து நம்மள ப்ரொடெக்ட் பண்ணுது, சூடான மண்ல இருந்து நம்மள பாதுகாக்குது அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது இவங்களோட கால் வந்து அந்த சூடான மணலையும் வந்து தாங்கும், நடந்து போகிறதுக்கு ஈஸியா இருக்கும் ஒட்டகத்துக்கு. நெக்ஸ்ட் இன்னொரு டவுட் அந்த சைல்ட் கேமல் கேக்குது. என்ன கேக்குது? மா வை டு ஐ ஹாவ் தீஸ் லாங் ஐலாஷஸ். ஐலாஷஸ்னா இந்த கண்ணிமைகள் இருக்குல்லப்பா, நமக்கு இருக்குல்ல அந்த கண்ணிமைகள், நமக்கு எல்லாம் சின்னதா இருக்கும். கேமலுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? லாங்கா இருக்கும். அதான் கேக்குது, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி லாங்கா வந்து ஐலாஷஸ் இருக்கு? அதாவது இந்த ஒட்டகங்களுக்கு எல்லாம் வந்து ஏன் ஐலாஷஸ் லாங்கா இருக்குன்னு கேக்குது. அதுக்காக மதவ வந்து ரிப்ளை பண்றாங்க, மை சைல்ட், இன் தி டெசர்ட் தேர் ஆர் ஸ்ட்ராங் விண்ட்ஸ். என்ன சொல்றாங்க? என்னோட குழந்தையே, டெசர்ட்ல வந்து தேர் ஆர் ஸ்ட்ராங் விண்ட்ஸ். விண்ட்ஸ்னா என்னதுப்பா? காத்து. டெசர்ட்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கடினமான காத்து வந்து வீசும். தீஸ் விண்ட்ஸ் கேரி சாண்ட் வித் தம். வெறும் காத்து மட்டும் வந்து பரவாயில்ல, அந்த காத்தோட சேர்ந்து அந்த இருக்கக்கூடிய மணலும் வரும். அவர் ஐலேஷஸ் கீப் அவர் ஐஸ் சேஃப் ஃப்ரம் தீஸ் விண்ட்ஸ். இந்த விண்ட்ஸ்ல இருந்து நம்மளுடைய கண்ணை வந்து பாதுகாக்கிறது தான் வந்து இந்த ஐலேஷ். அதாவது காத்தோட மணல் வந்து சேர்ந்தடிச்சா என்ன ஆகும்? டைரக்டா நம்ம கண்ணில தான் வந்து போடும். சில டைம் இங்கே பாத்தீங்கன்னா தூசியா வந்து காத்தடிக்கும், அப்பெல்லாம் வந்து நம்ம கண்ணில வந்து அது தூசியெல்லாம் விழுந்து நமக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகும். இந்த மாதிரி ஆகாம இருக்கிறதுக்கு தான் நமக்கு இங்கேயே வந்து நார்மலா வந்து அந்த நார்மலா அந்த தூசியான காத்தே நம்மளால இது பண்ண முடியாது. ஆனா அந்த பாலைவனத்துல சுத்தி மண்ணுதான் இருக்கு, அப்ப அங்கிருந்து எப்படி வரும், எவ்வளவு ஃபோர்ஸா அந்த காத்து வந்து மண்ணோட வரும், அந்த மாதிரி வரும்போது இவங்களுக்கு வந்து என்னதாகும்? கண்ணில வந்து படும். நம்மளுக்கு எல்லாம் வந்து நார்மல் ஐலாஷஸ் இருக்கிறதுனால ஈஸியா வந்து கண்ணுக்குள்ள மணல் போயிடுது. ஆனா இவங்களுக்கு வந்து லாங்கா வந்து அந்த ஐலாஷஸ் இருக்கிறதுனால நம்ம கண்ணுக்குள்ள அவங்களுக்கு மணல் போகாது. அதான் இந்த ஐலாஷஸ் வந்து இந்த மாதிரி இந்த மணல் காத்துல இருந்து அவங்களுடைய கண்ணை பாதுகாக்குது அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா?
நெக்ஸ்ட் பாருங்க, இந்த சைல்ட் கேமல் டவுட் கேட்காமலே அவங்க அம்மாவே வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க. டு யூ நோ வை வி ஹாவ் ஹம்ப் ஆன் அவர் பேக் இன் தி டெசர்ட்? இட் இஸ் ஹார்ட் டு ஃபைண்ட் ஃபுட் அண்ட் வாட்டர். அவர் ஹம்ப்ஸ் ஸ்டோர் ஃபுட் சோ தட் வி கேன் யூஸ் தி ஃபுட் இன் தி ஹம்ப் இஃப் வி கேனாட் ஃபைண்ட் இட் இன் தி டெசர்ட். என்ன சொல்றாங்க, டு யூ நோ, உனக்கு தெரியுமா, வை வி ஹாவ் ஹம்ப்ஸ் ஆன் அவர் பேக். ஹம்ப் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒட்டகத்துக்குலாம் பாத்தீங்கன்னா இங்க கூம்பு மாதிரி இருக்குல்லப்பா, இந்த பாட்டுக்கு பேரு தான் வந்து ஹம்ப். இவங்கள்ட்ட கேக்குறாங்க அவங்க சைல்ட் கிட்ட, உனக்கு தெரியுமா வை வி ஹாவ் ஹம்ப் ஆன் அவர் பேக், நம்ம முதுகுல வந்து இந்த மாதிரி ஹம்ப் இருக்கு, அது ஏன் இருக்குன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இன் தி டெசர்ட் இட் இஸ் ஹவ் டு ஃபைண்ட் ஃபுட் அண்ட் வாட்டர். அதுக்கு ஆன்சரும் இவங்களே சொல்லிடுறாங்க. இன் தி டெசர்ட், இந்த பாலைவனத்துல நம்மளுக்கு வந்து இட் இஸ் ஹார்ட் டு ஃபைண்ட் ஃபுட் அண்ட் வாட்டர், நம்மளுக்கு வந்து ஃபுட்டும் வாட்டரும் உணவும் தண்ணியும் கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஏன்னா கேட்டீங்கன்னா அந்த பாலைவனம் ஃபுல்லாவே மணல் தான் இருக்கு, அங்க எங்க ஃபுட் இருக்கு, எங்க தண்ணி இருக்கு அப்படிங்கறது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் அவர் ஹம்ப் ஸ்டோர் ஃபுட். இந்த ஹம்ப் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, இவங்க ஃபுட் எடுத்துக்கும் போதே கொஞ்சம் ஃபுட்டை வந்து இங்க போய் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்களாம். So that we can use the food in the hump if we cannot find it in the desert. இந்த மாதிரி நமக்கு டெசர்ட்ல வந்து என்னைக்காவது ஃபுட் கிடைக்காதப்ப நம்ம ஹம்ப் ஸ்டோர் பண்ணிருக்கக்கூடிய ஃபுட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்க, உனக்கு வந்து நம்ம ஹம்ப் ஏன் இருக்கு அப்படி சொல்லிட்டு தெரியுமான்னு அவங்க சைல்ட் கேமல்கிட்ட கேட்டுட்டு அவங்களே ஆன்சரும் பண்றாங்க. இந்த மாதிரி நம்ம டெசர்ட்ல வந்து எப்பவுமே வந்து ஃபுட் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. இந்த டெசர்ட்ல வந்து ஃபுட்டும் வாட்டரும் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம ஹம்ப் என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து சாப்பிடும் போதே கொஞ்சம் ஃபுட்டை வந்து அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க. இப்படி நம்மளுக்கு சில டைம் வந்து டெசர்ட்ல வந்து ஃபுட்டோ இல்ல வாட்டரோ கிடைக்காத இந்த ஹம் ஸ்டோர் பண்ணிருக்க ஃபுட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? Again சைல்ட் கேமல் ஒரு டவுட் கேக்குறாங்க. மா, கேன் யூ டெல் மீ வை வி ஹவ் ஹார்ட் ஸ்கின்? நீங்க நார்மலாவே இந்த ஒட்டகத்தோட ஸ்கின்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஹார்டா இருக்கும், தோல்லாம் வந்து ரொம்ப கடினமா இருக்கும், ஹார்டா இருக்கும். நமக்குலாம் பாத்தீங்கன்னா சாஃப்டா இருக்கும். அதான் கேக்குது, நமக்கு வந்து ஏன் வந்து இந்த ஸ்கின் தோல் வந்து ஹார்டா இருக்கு அப்படி சொல்லிட்டு. அதுக்கு மத கேமல் என்ன சொல்றாங்க, இட் சேவர்ஸ் ஃப்ரம் த்ரோனிக் கேக்டஸ் பிளான்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஃப்ரம் தி ஹாட் சன் அண்ட் கோல்ட் நைட்ஸ் இன் தி டெசர்ட். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இந்த கடினமான தோல் ஹார்ட் ஸ்கின் என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா, இட் சேவர்ஸ் ஃப்ரம் த்ரோனிக் கேக்டஸ் பிளான்ஸ். த்ரோனிக் கேக்டஸ் அப்படின்னா அது இந்த சப்பாத்தி களிலா முள் கற்றாலேன்னு சொல்லுவாங்க, சப்பாத்தி களிலா பாத்திருப்பீங்களா, அந்த மாதிரி தான் ஹைட்டா வளர்ந்துருக்கும், முள்ளு முள்ளா இருக்கும். அந்த பிளான்ஸ்ல இருந்து இவங்களை வந்து பாதுகாப்பாங்களா, சேவ் பண்ணுவாங்களாம். அதாவது வந்து அந்த ஃபுல்லாவே இந்த டெசர்ட் ஃபுல்லாவே இந்த பிளான்ஸ் தான் இருக்கும். இப்ப இவங்க அவங்க எப்படியே போகும்போது தெரியாம வந்து அவங்க உடம்புல அந்த முள் பட்டுருச்சுன்னா இப்ப நம்ம ஸ்கின்னுக்கு எல்லாம் வலிக்கும், அவங்க ஸ்கின் வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்கிறதுனால அந்த பெயின் எல்லாம் இருக்காது. As well as from the hot sun, அதே மாதிரி ஹாட் சன் அந்த சூடான வெயில் இருந்தும், அண்ட் கோல்ட் நைட்ஸ் அதாவது இந்த பாலைவனத்துல பாத்தீங்கன்னா காலைல வந்து வெயில் செம்மையா கொளுத்தும், நைட் டைம் வந்து ரொம்ப குளிரும். அதான் வந்து காலையில ஹாட் சன் கிட்ட இருந்தும் கோல்ட் நைட்ஸ் நைட் வந்து அந்த குளிரான இடத்துல இருந்தும் பாதுகாக்குது. ஃபைனலா அந்த சைல்ட் கேம்ல ஒரு டவுட் கேக்குறாங்க, அதனால அவங்க அம்மாவால ஆன்சரே பண்ண முடியல. அப்படி என்ன க்வெஸ்சன் கேக்குறாங்கன்னு பாப்போமா. But why are we in the zoo? Why are we not in the desert? என்ன கேக்குறாங்க, Why are we in the zoo? ஆனா நாம ஏன் வந்து ஜூல இருக்கோம்? ஜூனா என்னதுப்பா, இந்த மிருகங்கள்லாம் அடைச்சு வச்சிருப்பாங்கல்ல, மிருக காட்சியகம் அப்படி சொல்லுவாங்க, அதான் ஜூ. நாம வந்து ஏன் ஜூல இருக்கோம்? Why are we not in the desert? நாம ஏன் பாலைவனத்துல இல்ல அப்படி சொல்லிட்டு கேக்குறாங்க. அதாவது இவங்க அம்மா வந்து இவ்வளவு நேரம் இவங்களோட உடலமைப்பு வந்து ஏன் இப்படி இருக்கு, அதாவது இவங்களோட உடலமைப்பு வந்து டெசர்ட்டா வாழ்றதுக்கு ஏத்த மாதிரி இருக்கு அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதான் இந்த குட்டி கேமல் கேக்குது, இவ்வளவு நேரம் நம்ம டெசர்ட்ல இருக்கக்கூடிய உடலமைப்பு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணியமா, ஆனா நம்ம டெசர்ட்ல இல்லாம ஏன் இந்த ஜூல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இந்த அனிமல்ஸ் எல்லாம் எப்படி ஜூல அடைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. இப்ப நாம எப்படி ஹோம்ல இருந்தா ஹாப்பியா இருக்கும், நம்ம வீட்டுல இருந்தா ஹாப்பியா இருக்கும், அதே மாதிரி இவங்களோட ஹோம்ல இருந்தா தான் இவங்க ஹாப்பியா இருப்பாங்க. இப்ப கேமலோட ஹோம் என்னது, டெசர்ட். இப்ப இவங்க டெசர்ட்ல இருந்தாலும் ரொம்ப ஹாப்பியா இண்டிபெண்டா ஜாலியா இருப்பாங்க. ஆனா நம்ம ஹியூமன்ஸ் இவங்களை இந்த மாதிரி டெசர்ட்ல விடாம இந்த இடத்துலதான் நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேலியெல்லாம் போட்டு அடைச்சு வச்சுட்டாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம், சரிங்களா? அவ்வளவுதான் இதோட லெசன், ஓவர். லெசன் புரிஞ்சுதாப்பா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.